கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். திருவசனமாகிய ஞானப்பால் என்னும் இந்த வேத பாட வகுப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைய வேத பாடம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 25 பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்துல 2 உவமைகளும் ஒரு கடைசி கால நிகழ்வும் பதிவாயிருக்கு. முதல் உவமையாகிய 10 கன்னிகைகள் உவமை போன வேத பாடத்தில் நாம் படித்தோம். இப்பொழுது அடுத்த உவமையாகிய 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து உவமையை பார்ப்போம். முதலில் வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம், பின்னர் அதன் ஆழங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவார். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாக ஒப்புக்கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் செரிக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அதனால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, கொள்ளாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அடுத்த உவமை, அவனவன் திறமைக்கு தக்கதாக 5 தாலந்தும் 2 தாலந்தும் 1 தாலந்தும் கொடுத்து போறது. இந்த தாலந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 தாலந்து என்பது 36 கிலோகிராம். இந்த மனுஷன் என்ன பண்றான், தன்னோட ஊழியக்காரருக்கு ஒருத்தனுக்கு 180 கிலோகிராம், 5 தாலந்துனா 180 கிலோகிராம் பொண்ணு தானே, இன்னொருத்தனுக்கு 76 கிலோகிராம், ஒருத்தனுக்கு 180 கிலோகிராம், இன்னொருத்தனுக்கு 36 கிலோகிராம் பொண்ணு எடுத்துட்டு போறாங்க. தாலந்த வந்து டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இது பண்ணுவாங்க, அது தவறான ஒரு பார்வை. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது ஒரு தவறான பார்வை. டேலண்ட் அப்படிங்கிறது கிலோகிராம், நம்ம எடை அப்படின்றது தான் சரியான பார்வை. இப்போ 5 தாலந்தை நான் இதற்கு எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு, எனக்கு நேற்று இரவு கிடைச்ச வெளிப்பாடு, தேவ வேத வசனத்தை தான் ஒப்பாக்கி சொல்லுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்ன. இது யூதர்களுக்கு சொல்லப்பட்டதால் அவர்களுக்கு கொடுக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, பஞ்ச ஆகமங்கள், மோசே எழுதிய பஞ்ச ஆகமங்கள் 5 தாலந்துக்கு ஒப்பாகவும், 2 தாலந்து என்பது ஆதியாகமும் யாத்ராகமும் மட்டும் என்றும்,
ஒரு தாளந்து என்பது உபாகமம் மட்டும் என்றும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுல எப்படின்னா ஒரு ஒரு குரூப் இருக்கிறாங்க, வேத பாரகர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவர்கள் 5 தாளந்து மொத்தமா எடுத்து படிப்பாங்க, படிச்சுட்டு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. லேவியர்கள் வெறும் ஹிஸ்டரி மட்டும் படிப்பாங்க, அது இந்த 2 ஆதியாகமும் யாத்திராகமத்திலையும் வந்துடுது. அடுத்த குரூப்பு சதுசேயர்கள், உபாகமத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தவங்க. அவங்க ஓகேவா பண்ணது முதல் 2 ஊழியக்காரர்களும், ரொம்பவே மோசமா பண்ணது சதுசேயர்கள் அப்படின்றத பார்த்தோம். அவர்கள் எதையுமே ஃபாலோ பண்ணல, ஃபாலோ பண்ணாம வெறும்னா வச்சு கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன, நமக்கு என்ன? சரி, யூசர்களுக்கு இந்த 5, 2, 1 வந்து நம்ம வந்துட்டு இப்படி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தது அப்படின்னு நம்ம போனோம். நமக்கு என்ன இப்போ அவர்களை சொன்னாங்க, நமக்கு என்ன? நம்ம கையில வேதம் இருக்கு, நம்ம கையில 66 தாளந்து இருக்கு. அவங்கிட்ட 5 தாளந்து தான் இருக்கு, நம்ம கையில 66 தாளந்து இருக்கு. இதை வச்சு 66 ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்தினோமா? ஒவ்வொரு வருஷமும் இதே போல 66 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினாலும் நம்மளோட வாழ்நாளுக்குள்ள எவ்வளவு ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்தணும்? இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு இன்று கேட்கிற கேள்வி. இதுதான் தூர தேசத்திற்கு கர்த்தர் நமக்கு நம்ம கிட்ட இந்த வேதத்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு. இந்த வேதத்தை ஒப்படைச்சிட்டு என்னன்னு கமாண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, விசுவாசிகளை கொண்டு வாருங்கள்னு கமாண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாரா? இல்ல, சீஷர்களை உண்டாக்குவது, சீஷத்துவம், சீஷத்துவத்துடைய காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை தான் ஏந்தி என்னை பின்பற்றி வரணும் அப்படிங்கிறது தான் காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். தன் தாயையோ, தன் தகப்பனையோ, தன் சகோதரனையோ, தன் சகோதரியையோ என்னை விட அதிகமாக நேசிப்பவன் பரலோக ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல அப்படிங்கிறார்ல. அதுதான் இந்த உபமையின் வெளிப்பாடு எனக்கு கிடைச்சது. நீங்க மறுபடியும் தியானிங்க, தியானிச்சா உங்களுக்கு வேற வெளிப்பாடுகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு இதில் ஏதும் கேள்விகள் இருந்தால் mountofolives.cll@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பிவியுங்கள். மத்தேயு 25 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து உவமை வேத பாடம் இத்துடன் முடிவடைகிறது. அடுத்த வேத பாடம் மத்தேயு 25 வரும் கடைசி கால நிகழ்வும் அதை அடுத்து வேத பாடத்தில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.